63 நாயன்மார்கள்ல 3 பெண் நாயன்மார்கள் உண்டு. அதில் மூத்தவர் தான் இந்த காரைக்கால் அம்மையார். இவங்களை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பெண் வடிவிலிருந்து பேய் வடிவம் பெற்ற இந்த அம்மையாரை பற்றின கதையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கதை வாசம். உங்கள் கூட நான் நந்தினி பேசிகிட்ருக்கேன். அந்த கால சோழ தேசத்தில் காரைக்கால் பகுதியில் தனதத்தனுக்கு பிறந்த புதல்வி புனிதவதி ரொம்ப அழகான பெண். சின்ன வயசில் இருந்தே சிவன் மேலே அதீத பக்தி கொண்டவராக இருந்தார். தினமும் கோவிலை சுத்தம் பண்ணி கோலம் போட்டு அபிஷேகத்துக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்து விளக்கேற்றிட்டு வருவார். வீடு தேடி வரும் சிவபக்தர்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டும் வந்தாங்க. குழந்தை நல்லா வளர்ந்து குமரியானதும் மகளுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்க புனிதவதியோட தந்தை தனதத்தன் முடிவு செஞ்சார். தன்னோட மகளை நாகப்பட்டினத்தில் இருக்கிற நிதிபதியின் மகனான பரமதத்தனுக்கு மனம் முடிச்சு கொடுத்தாரு. தனதத்தனுக்கு மகன் இல்லாத காரணத்தினால தனக்கு பக்கத்திலேயே நிறைய செல்வங்களையும் கொடுத்து ஒரு வீட்டில் குடியிருக்க வச்சாரு. அந்த செல்வத்தை மென்மேலும் பெருக்கி பரமதத்தன் நல்லபடியாக இல்லறத்தை நடத்திட்டு வந்தான். புனிதவதியாரும் தன் கணவனுக்கு வேண்டிய பணிவிடைகளையும் செஞ்சு வீட்டுக்கு வர்ற சிவனடியார்களுக்கும் முகம் கோணாது உணவு கொடுத்துட்டு வந்தாங்க. இவங்களோட வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்கும் போது ஒரு நாள் பரமதத்தனோட தொழில் விஷயமா வந்தவங்களில் ஒருத்தர் அவருக்கு 2 மாம்பழங்கள் கொடுத்தாரு. அவரும் அதை வாங்கி வீட்டுக்கு கொடுத்து அனுப்பினார். அப்போது கடும் பசியில் ஒரு சிவனடியார் புனிதவதி வீட்டுக்கு வந்தார். அந்த சமயம் வீட்டில் உணவு செஞ்சு முடிக்கலை. ஆனாலும் வெறுங்கையை அவரை அனுப்பக்கூடாது அப்படின்னு தான் கணவன் கொடுத்து அனுப்பின 2 மாம்பழங்களில் ஒன்றை எடுத்து சிவனடியாருக்கு கொடுத்துட்டாங்க. வீட்டுக்கு சாப்பிட வந்த பரமதத்தனுக்கு எஞ்சி இருந்த ஒரு மாங்கனியை கொடுத்தாங்க புனிதவதி. அதோட சுவை பிடித்து போக இன்னொரு கனியையும் கொண்டு வர சொன்னார். புனிதவதியாரும் அடுக்களை பக்கம் போய் நின்றுட்டு சிவபெருமானை நினச்சி வேண்டினாங்க. உடனே அவரோட கருணையால் ஒரு மாங்கனி புனிதவதியாரோட கையில் வந்து விழுந்தது. அதை கொண்டு வந்து தான் கணவனுக்கு கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு பார்க்கும்போது அதோட சுவை தேவாமிரதத்தை காட்டிலும் சிறந்த சுவையாக இருந்தது. உடனே பரமதத்தன் புனிதவதியார்கிட்ட, இது நான் கொடுத்த கனியே இல்லை, இது மூவுலகிலும் கிடைப்பது அரிது, இது உனக்கு எங்கே கிடைச்சது அப்படின்னு கேட்டார். புனிதவதியார் தன் கணவன்கிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு உள்ளதை உள்ளபடியே சொல்லிட்டாங்க. ஒரு சிவனடியார் பசின்னு வந்தார், அவருக்கு நீங்கள் கொடுத்த 2 மாங்கனிகளில் ஒன்று கொடுத்துட்டேன், இப்போ நீங்கள் 2வது கனியை கேட்டதும் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் சிவபெருமானை நினச்சி வேண்டுனேன், அவர் கொடுத்த கனி தான் இது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பரமதத்தன் இதை நம்பவே இல்லை. என்ன பகல் கனவு காண்றியா அப்படின்னு கேட்டார். நான் சொல்கிறது அத்தனையும் உண்மைன்னு புனிதவதியார் சொல்ல, நீ சொல்கிறது உண்மைன்னா இன்னொரு கனியையும் பெற்று வா அப்படின்னாரு பரமதத்தன். புனிதவதியாரும் சிவனை நினச்சி வேண்ட இன்னொரு கனியும் அவர் கையில் வந்து விழுந்தது. இதை கொண்டு போய் கணவனுக்கு கொடுத்தாங்க. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். அதே நேரம் பயமும் வந்து புனிதவதியார் தெய்வ பிறவின்னு அவரை பிரிஞ்சு வாழ முடிவு பண்ணார். யாருக்கிட்டையும் இதை வெளிப்படையாக சொல்லாமல் அவரை பிரிஞ்சே வாழ்ந்தார். ஒரு நாள் ஒரு கப்பலில் அண்டை தேசத்துக்கு போய் வியாபாரம் பண்ணிட்டு கொஞ்ச நாளில் மறுபடியும் அதே கப்பலில் ஏறி பாண்டிய நாட்டுக்கு போனார். அங்கே ஒரு வைஷ்யரோட மகளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு செல்வ செழிப்போட வாழ்ந்தார். அந்த பெண்ணுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. யாரை தெய்வம்னு நினச்சி அவரு கூட வாழாமல் வந்தானோ அவரோட பெயரையே தன்னோட குழந்தைக்கும் வச்சார். பரமதத்தன் வருவான்னு காத்திருந்தாங்க புனிதவதியார். வியாபார விஷயமா பாண்டிய நாட்டுக்கு போனவன் அங்கே ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு வாழ்ந்துட்டுருக்கான் அப்படின்னு விஷயம் தெரிஞ்ச சில பேர் புனிதவதியார்கிட்ட சொன்னாங்க. பரமதத்தன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும்படி புனிதவதியார் கேட்க அவங்களும் கூட்டிகிட்டு போனாங்க. பரமதத்தன் தன் மனைவி மகளோட வந்து, அடியேன் உங்களோட கருணையினால தான் வாழ்கிறேன், இந்த பெண்ணுக்கு கூட உங்கள் பேரைத்தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சாஷ்டாங்கமாக புனிதவதியார் காலில் விழுந்தான். உடனே புனிதவதியார் ஒதுங்கிக்கிட்டாங்க. அவங்க கூட வந்தவங்க ஏன் மனைவியை வணங்குறேன்னு கேட்டாங்க. அதுக்கு பரமதத்தன், இவங்கக்கிட்ட பெரிய அற்புதத்தை பார்த்தேன், இவள் மானிட பெண்ணே இல்லை, இவள் ஒரு தெய்வ பிறவி, அதனால தான் இவளை பிரிஞ்சு வாழ்கிறேன் அப்படின்னாரு. பரமதத்தனோட இந்த வார்த்தைகளை கேட்ட புனிதவதியார் சிவபெருமான வேண்டினாங்க. சுவாமி, இவர் இப்படி ஒரு கொள்கையோட வாழ்றாரு. இவருக்காக இத்தனை நாள் சுமந்திருந்த இந்த அழகு போதும், இனி உன்னை துதிக்கின்ற பேய் வடிவத்தை எனக்கு தா அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அவரோட விருப்பப்படியே சிவபெருமான் புனிதவதியாருக்கு தசை பொருந்திய உடல் நீக்கி பேயுடல் வடிவம் கொடுத்தாரு. இறைவன் புகழ் பாடி கைலாய மலைக்கு போக நினைச்சாங்க. கைலாயத்துல கால் பதித்து நடக்கக்கூடாதுன்னு தலையினாலேயே கை வைத்து மலை ஏறி இறைவனை தரிசிச்சாங்க. இறைவனே அம்மையேன்னு கூப்பிட்டதுனால இவர் காரைக்கால் அம்மையார் அப்படிங்கிற பெயரால அழைக்கப்பட்டாரு. காரைக்கால் அம்மையார் இறைவன் கிட்ட இருந்து மாங்கனி வாங்கின நிகழ்வு மாங்கனி திருவிழாவா ஆனி மாதம் காரைக்கால் கோவில்ல இன்றைக்கும் கொண்டாடிட்டு வர்றாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ்அப் கொடுங்க. மேலும் இது போன்ற கதைகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒன்றாக பயணிப்போம். நன்றி, வணக்கம்.